ಶ್ರೀ ವೀತರಾಗಾಯ ನಮಃ. ಜೈನ ಭಾರತಂ தொடர் எண் 25. வணக்கம் பவ்யர்களே. நேற்றைய தொடரிலே கம்சன் யாரோ ஒரு பகைவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு நிமித்திகன் கூறியதை அறிந்து அவனை கண்டுபிடித்து கொள்வதற்காக 7 தேவதைகளை வரவழைத்து ஏவினான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான உருவெடுத்து சென்று அந்த நந்தகோபியிடத்திலே இருக்கின்ற குழந்தை கிருஷ்ணனை கொன்று விடுவதற்காக முயற்சி செய்து அனைத்திலும் தோல்வி அடைந்தார்கள் என்று கூறியிருந்தேன். பிள்ளை பருவத்திலே ஒன்றன்பின் ஒன்றாக இவ்வாறு தனக்கு ஏற்பட்ட இடையூறுகளை எல்லாம் கடந்து வந்தான் அந்த கிருஷ்ணன். இப்போது குமார பருவம் எழுதியிருக்கிறார். குமார பருவம் அடைந்தான். அப்போதும் அவனுக்கு விதவிதமான தொல்லைகள் பல தொடர்ந்தே வந்து கொண்டே இருந்தன. ஒரு சமயம் அரிஷ்டன் என்கிற தேவன் கிருஷ்ணனை சோதிப்பதற்காக எருது வடிவம் தாங்கி அவனை தொடர்ந்து வந்தான். இதை பார்த்த கிருஷ்ணன் காளையை பற்றினான். அந்த காளையின் கழுத்தை திருக முற்பட்டான். அப்போது அதை கண்ணுற்ற தாயாகிய நந்தகோபி அறிவுரை கூறியதன் காரணத்தினாலே அந்த முயற்சியை கைவிட்டான். காளையாக வந்த தேவன் தனது சுய உருவத்தை காட்டி கிருஷ்ணனை பாராட்டி அவனை துதி செய்துவிட்டு போனான். இன்னொரு சமயத்திலே தொடர்ந்து பல நாள்கள் பெய்த பெருமழையினாலே அங்கிங்கெனாதபடி எங்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட கோதாவனத்து ஆநிறை கூட்டங்களின் துன்பம் கண்ட கிருஷ்ணன் ஒரு மலையை தூக்கி குடையாக பிடித்து அந்த பசுக்களை எல்லாம் ஆநிறை அப்படின்னாலே அந்த பசு கூட்டம் பசுக்கள். அப்ப அந்த பசுக்களை எல்லாம் மழையை நின்றும் காத்தான். அதனாலேதான் அந்த மலைக்கு கோவர்தனகிரி என்கிற பெயர் வழங்கலாயிற்று. அதனாலே கிருஷ்ணனின் புகழும் ஓங்கியது. அதற்கு பிறகு வேறொரு சமயத்திலே மதுரை நகரிலே சிறப்புற்று விளங்கிய இந்திரன் கோவிலில் ஒரே சமயத்திலே சங்கு வில் நாகசயனம் என்று சொல்லப்படுகின்ற மூன்றும் தோன்றின. சங்கும் வில்லும் நாகசயனமும் ஒருங்கே தோன்றின. ஒரே நேரத்தில் காட்சி அளித்தது.
சங்கினை வாய் வைத்து ஊதி அந்த நாகசயனத்தின் மீது ஏறி நின்று வில்லை வளைக்கின்ற வல்லவனே சிறந்த அவதார புருஷன் என்பது அந்த காலத்திலே அந்த நாட்களிலே நிலவிய ஒரு பண்டைய வழக்கம். அப்போ இந்த மாதிரி ஒரு முறை நடைமுறையிலே இருந்து வந்தது. கம்சன் அவ்வாறு செய்வதற்கு முயன்றான், ஆனால் அவனால் முடியவில்லை, தோற்று போனான். இந்த மூன்று அருஞ்செயல்களையும் செய்ய வல்லவனுக்கு என்னுடைய நாடு சொந்தமாகும் அப்படின்னு அவன் அறிவிக்க செய்தான். அப்ப அதற்காக திரண்டு வந்த அரசர்கள் பலரும் அந்த செயலிலே ஈடுபட்டு முயற்சி மேற்கொண்டு அந்த முயற்சிகள் அவர்களால் ஈடேற்ற முடியாத காரணத்தினாலே தோற்று வெட்கமடைந்து நிற்கிறார்கள். அந்த தருணத்திலே கிருஷ்ணன் அவ்விடத்திலே தோன்றி அந்த மூன்று செயல்களையும், அதாவது தனது வாயிலே சங்கினை வைத்து ஊத வேண்டும், அதற்கு பிறகு அந்த நாகசயனம் படுக்கை போன்று அமைந்திருக்கின்ற அந்த நாகத்தின் மீது ஏறி நிற்க வேண்டும், அதற்கு பிறகு வில்லை வளைக்க வேண்டும். அப்படிப்பட்ட திறமை மிகுந்தவனே வந்து ஒரு அவதார புருஷன் அப்படின்றது அந்த நல்ல ஒரு வழக்கமாக இருந்து வந்தது. அந்த செயலை செய்வதற்கு இப்படியாக மன்னர்கள், பல்வேறு தேசத்து மன்னர்கள் ஒருங்கே கூடினார்கள், முயன்றார்கள். அவர்களுடைய முயற்சியிலே அவர்கள் தோற்று போனார்கள். அந்த இடத்திலே கிருஷ்ணன் தோன்றினான். இந்த மூன்று செயல்களையும் ஒரே தருணத்திலே செய்து காட்டினான், உடனே மறைந்து போனான் மாயகிருஷ்ணன். அப்புறம் இன்னொரு சமயத்தில் என்ன பண்ணான் தெரியுமா? தனது பகைவன் எங்கிருக்கிறான் என்பதை தெளிவாக அறிய வேண்டி அந்த கோதாவனத்திலே உள்ள ஒரு பெரிய பொய்கைக்குள்ளே பெரும் பாம்பு ஒன்றிலே சுற்றப்பட்ட மிகப்பெரிய பாம்பு, அந்த பாம்பிலே சுற்றி வச்சிருக்கு. அது என்னன்னா, 1000 இதழ்கள் கொண்ட ஒரு தாமரை மலரை அதை சுற்றி வச்சிருக்கு. இப்போ கம்சன் நந்தகோபனுக்கு சொல்கிறான், இந்த 1000 இதழ்கள் கொண்ட ஒரு தாமரை மலரை பறித்து காட்டுக அப்படின்னு சொல்கிறான் கம்சன். சொல்கிறான் கிருஷ்ணன், அந்த பொய்கைக்குள்ளே அஞ்சாமல் இறங்கி அந்த சீறி வந்த பாம்பின் படத்தின் மீது ஏறி தான் அணிந்திருந்த மேல் துகிலை நனைத்து தண்ணில நனைச்சான். அந்த பாம்பு சீறி வருது, தான் ஒரு வஸ்திரம் அணிந்திருக்கிறான், அந்த துகிலை நனைத்து தண்ணில போட்டான். அப்போ தண்ணியில் துணி போட்ட உடனே என்ன ஆகும்? இயல்பான எடை, அதனுடைய பலு
இயல்பான எடையை விட நீரிலே நனைக்கப்பட்டிருக்கிற வஸ்திரத்தின் எடை அதிகமாகும். அப்ப அந்த சீறி வந்த பாம்பினுடைய படத்து மேல அந்த துணியை, நினைச்ச துணியை கரெக்டாக தூக்கி போட்டான். படத்து மேலே போட்டா, பலூ போட்டா அது தாங்குமா? உடனே அது என்ன பண்ணிச்சுன்னா, அந்த 1000 இதழ் தாமரை மலர் மீது சீறி வந்து அந்த பாம்பு நீரிலே நனைக்கப்பட்ட தனது வஸ்திரத்தை அது வீறு கொண்டு சீருகிற போது அந்த படத்தின் அந்த வஸ்திரத்தை போட்ட போது அந்த பாம்பு அந்த மலரை விட்டு 1000 இதழ்கள் கொண்ட அந்த தாமரை மலரை விட்டு விட்டு ஓடிவிட்டது. அது ஓடினத பிறகு அந்த தாமரை இதழை பறித்து கொண்டு வந்தான். அந்த பறித்து கொண்டு வந்து அதை கம்சனுக்கு அனுப்பி வைத்தான். இது வந்து அவனால் செய்யப்பட்ட ஏற்பாடு தானே, அதனால் அவனால் சொல்லப்பட்டது தான். நந்தகோபனுக்கு சொல்லப்பட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அதற்கு பின்பு மறுபடியும் மதுரையில் அவன் நுழைந்தபோது தன்னை கொல்லும் பொருட்டு கம்சனாலே ஏவிவிடப்பட்ட இந்த மத யானையை அடக்கி அதன் கோடு முறித்து வெற்றி கொண்டு அதன் மீது ஏறி சென்றான். மத யானை மீது ஏறி சென்றான். மேலே விவரிக்கப்பட்ட இத்தனை சம்பவங்களிலேயும் கிருஷ்ணனினுடைய இன்னம்பெரும் அருண் செயல்களையெல்லாம் கண்டு மிகவும் கோபத்திற்கு உள்ளான கம்சன், அவனே தன் பகைவன் என்பதை உறுதி செய்து கொண்டு அவனை கொன்று வரும்படி தன் நகரத்திற்கு வந்த கிருஷ்ணன் மீது சானூரன் கைடவன் என்று சொல்லக்கூடிய மலை போன்ற தோற்றம் உடைய இரண்டு மல்லர்களை ஏவுகிறான். இந்த அருஞ்செயல்களையெல்லாம் பார்த்த கம்சனுக்கு இவன்தான் நமக்கு பகைவனாக இருக்கக்கூடும் என்று உணர்ந்து கொண்டு இவனை கொன்றுவிட்டு வரும்படி தனது நகரத்திற்கு வந்திருந்த அந்த சானூரன் கைடபன் இப்படிப்பட்ட பெயர்களை உடைய இரண்டு வீரர்களை ஏவிவிட்டான் கம்சன். இப்ப கிருஷ்ணன் அவர்கள் இருவரையும் மிக எளிதாக கொன்று ஒழித்து விட்டான். யார் கொல்வதற்காக ஏவிவிடப்பட்டார்களோ கிருஷ்ணன் மீது, அந்த ஏவிவிடப்பட்ட இரண்டு வீரர்களை கிருஷ்ணன் எளிதாக கொன்று ஒழித்து விட்டான். அப்ப என்ன ஆகும்? எதிரிக்கு மேலும் மேலும் கோபம் பெருகும், அதன் இயல்பு. இந்த நிகழ்ச்சிகளுக்கு பிறகு கிருஷ்ணன் தன்னுடைய மகன் அல்ல, இவன் வசுதேவனுடைய மகன், அதாவது அந்தக விஷ்ணுனுடைய 10வது புதல்வனாக பிறந்த வசுதேவனுடைய மகன்தான் இவன். அப்ப வசுதேவனுடைய மக மனைவி தேவகி, அந்த தேவகியோட புதல்வன் தான் கிருஷ்ணன் அப்படின்ற உண்மை செய்தியை நந்தகோபன் உலகத்திற்கு அறிவித்தான். இதனால் மிகு சினம் கொண்டு தன்னோடு போரிட வந்த கம்சனை
கிருஷ்ணன் அவனது கால்கள் இரண்டையும் பற்றி தூக்கி எடுத்து இந்த கொள்ளி வட்டம் போன்று சுற்றி தரையிலே மோதி அவன் உயிர் நீக்குமாறு ஓங்கி அடித்து கொன்றான். இந்த நிகழ்ச்சியினாலே அதிமுக்தர் என்கிற மாமுனிவரால் தேவகிக்கும் ஜீவத்திசைக்கும் உரைக்கப்பட்ட வாய்மை மொழி மூன்றினுள்ளே ஒன்று நிறைவேறிவிட்டது. இதுவரை கூறப்பட்ட கிருஷ்ணனுடைய பிறப்பு வளர்ப்பு நிகழ்த்திய வீரதீர அருஞ்செயல்கள் யாவும் பாண்டவ புராணத்திலே ஆறே ஸ்லோகங்களில் சுருக்கமாக காணப்படுகின்றது. மேலும் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டுபவர்கள் ஸ்ரீ புராணத்தை காணலாம். பவிர்களே, இதற்கு அடுத்து அதிமுக்தர் மாமுனிவர் கூறிய மூன்று மொழிகளிலே மற்ற இரண்டு மொழிகள் என்ன ஆகிறது, அது எப்படி நிறைவேறுகிறது என்பதை தெரிந்து கொள்ள நாளை சந்திப்போமா. நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.